2011 ஆண்டுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பினுடைய முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக 2011 ஆண்டுக்கு முன்பு ஆசிரியராக நியமிக்கப்பட்ட ஆசிரியர் செல்வராஜ் மற்றும் 2011 ஆண்டுக்கு பிறகு ஆசிரியராக நியமிக்கப்பட்ட இளங்கோவன் ஆகியோர் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். அவர்களோடு பேசுவதற்கு முன்னதாக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். நமது செய்தியாளர் மணிகண்டன், நீதிமன்ற தீர்ப்பினுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன? இரண்டாயிரத்தி 2011 ஆண்டுக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது கட்டாயமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெறாவிட்டாலும் தொடர்ச்சியாக பணிபுரியலாம் என தெரிவித்திருக்கிறது. அதே போல 2011 ஆண்டு அந்த ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் எழுதியவர்கள் ஊதிய உயர்வு என்பதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது கட்டாயமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் இந்த இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் நேரடி நியமன ஆசிரியர்களினுடைய பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்கிற தீர்ப்பையும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மதுரை கோச்சடை பகுதியைச் சேர்ந்த 2013 ஆண்டு அந்த ஆண்டு அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற இளங்கோவன் என்பவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அதாவது இப்போ இந்த தீர்ப்பு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. 2011 ஆண்டு முன்பு நியமிக்கப்பட்ட அந்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கட்டாயமில்லை சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். பொதுவாக என்சிஆர்டி மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, அரசு பள்ளிகளில் ஆசிரியராக போகணும்னா ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை வலியுறுத்தி அதை தொடர்ச்சியாக அந்த கொள்கையில் எந்த அளவிலும் மாறாமல் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்புக்காக நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது இப்போ மத்திய அரசு ஒரு நிலைப்பாடும் மாநில அரசு ஒரு நிலைப்பாடும் இருப்பது வந்து வேதனைக்குரியது. மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலருக்கு டெட்டு, ஒரு சிலருக்கு டெட்டு இல்லை அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டெட்டு வைப்பீங்க, ஒரு மாவட்டத்துக்கு இல்லைன்ற மாதிரி போயிடக்கூடாது. டெட்டு என்பது கட்டாயம், தகுதியை நிர்மிக்கிறது. இப்போ அரசு பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுக்கு டெட்டு கட்டாயம்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. டெட்டு தேவையில்லை அப்படின்ற மாதிரியும், நேரடி பணியமனத்துக்கு நாங்கள் போகக்கூடிய எங்களுக்கு டெட்டு தேவை என்று சொல்வது மிக முற்றிலும் தவறான ஒன்று. அதுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கறதுக்கு முன்னான ஒரு தீர்ப்பாக தான் இந்த தீர்ப்பு இருக்குது. அரசுக்கு நாங்க என்ன வலியுறுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பதவி உயர்வுல போறாங்க, நேரடி நியமனத்துல போறாங்கன்றதை பார்க்க கூடாது. அவங்க 10ஆம் வகுப்பு மாணவர், பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாகத்தான் அவங்கள கருதணும். அந்த மாணவரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆசிரியர், அவர்களை கையாளக்கூடிய ஆசிரியர் திறன்மிக்கவர்களாக இருக்கணும்னு இன்றைக்கி ஒரு அதிரடியான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு பேர் நின்ற அமர்வு மீண்டும் தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் இந்த தமிழக அரசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்கை முடிவு எந்த அரசு வந்தாலும் சரி, எந்த அரசு வந்தாலும் கொள்கை 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 முடிவு கொள்கை முடிவுனா என்னதான் எங்களுக்கு புரியவே இல்லை. கொள்கை அப்படின்னா ஒரு நிலைப்பாட்டில் மாறாமல் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறது பேர் தான் கொள்கை. மாற்றிக்கொண்டே இருப்பது பேர் கொள்கையா? இப்போ நம்ம தமிழக முதல்வர் கூட கொண்டு வந்திருக்காங்க நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு, மிக அருமையான திட்டம், வரவேற்கிறோம். நீங்க படிக்கிற ஆட்களுக்கு நான் முதல்வன் திட்டம் கொடுக்குறீங்க, படிச்சு முடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு 10 வருஷமா காத்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு நீங்க எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வேதனை. அதே வேளை இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்ப்பு யாருக்கெல்லாம் பலனடையுதுன்னா, அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கக்கூடியவங்களை, இடைநிலை ஆசிரியரே கிட்டத்தட்ட 10,000 பேர் டெட்டு பாஸ் பண்ணவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பு, மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பு, எங்களை போன்று டெட்டு எழுதிவிட்டு 10 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பாக இருக்குது அப்படின்றது எங்களுடைய கருத்து. சார் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நேரடி நியமன ஆசிரியர்களுக்கு அந்த அவர்களுக்கு மட்டும் அந்த பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு என்கிற விதியை வந்து தமிழக அரசுடைய விதியை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பா அதைத்தான் நான் சொல்றேன். நான் வந்து தேர்வு அப்படின்னா எல்லோருக்குமே தேர்வு தான். ஒருத்தருக்கு வந்து ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் இல்லாத போல நீங்கள் வந்து அவர்களுக்கும் தேர்வு நமக்கும் தேர்வு அப்படின்னா, இப்போ அவர்களிலேயே ஒரு 10,000 பேர், அதில் வந்து இப்போ அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் சில பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா, அதே அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் 10,000 பேர் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வரவேற்க தானே செய்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அரசு பள்ளியில் ஆசிரியர் நியமிக்கிற அந்த ஆசிரியர் நியமனங்களில் அரசு எந்தவித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது, திறனான தகுதி பெற்ற ஆசிரியர் நியமிக்கணும்னு சொன்ன உயர்நீதிமன்ற தீர்ப்பை அப்படியே வழிமொழிந்து ஏற்றுக்கொள்வது தான் நல்ல அரசுக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நான் கருதுறேன். பூங்குழலி, நீங்களே கேட்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை முழு மனதாக வரவேற்பதாகவும், இடைநிலை பள்ளி ஆசிரியர்களுக்கும் நேரடி நியமன ஆசிரியர்களுக்கும் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்கிற இந்த தீர்ப்பை வரவேற்பதாக
2013 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற இளங்கோவன் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறார் பூங்குழலி. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். நமது தொலைபேசி இணைப்பில் தர்மபுரியில் இருந்து ஆசிரியர் செல்வராஜ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு செல்வராஜ் ஐயா, இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? வணக்கம் மேடம். தீர்ப்பு வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் மேடம். ஏற்கனவே இப்ப சார் சொன்ன மாதிரி உணவு சாராருக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கு, அதாவது 2009 அதாவது 2009 முன்னால பாஸ் பண்ண வேலை கிடைச்சவங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் சொன்னது வரவேற்கத்தக்கது, அளவு சந்தேகம் இல்லை. ஆனால் 2011 பிறகும் ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ரெண்டு அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் போட்டிருக்கு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து கிட்டத்தட்ட வேலைக்கு வந்து 13 ஆயிடுச்சு, திரும்ப வந்து டெஸ்ட் எழுதணும், கம்பல்சரி எழுதணும் அப்படின்னு சொல்றது ஒரு வரந்தத்தக்க கூடியதுதான். அதே மாதிரி அரசு ஊழியர் நம்ம பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பதவி உயர்ல பேனல்ல முதல்ல இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது ஒரு கடினமானது. அதனால என்ன செஞ்சிருக்கலாம், அந்த இதுல வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கணும் அல்லது ஒரு டைம் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதவி உயர்வுக்கு தேர்வு எழுத வேண்டி இருக்குமா? ஒருத்தர் தயார் நிலையில இருக்கிறாரு. இப்ப இந்த தீர்ப்பின் காரணமாக 2012 வந்தவர் வந்து எட்டம் ஆயிடுவாரு. இப்ப 2002 அப்பாயின்மெண்ட் ஆனாலும் போக முடியாது. அப்ப என்ன செஞ்சிடலாம்னா, ஒண்ணு ஒரு எடிஷன்ல ஒரு 2 முடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இந்த இவங்களுக்கு மட்டுமாது இந்த பேனல் இருக்கவங்க மட்டும் ஒரு விதி விலக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு வாய்ப்பு டக்குன்னு பறிக்கப்படுது இல்லையா? ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 54-55 வயசுல ப்ரொமோஷனுக்காக ஜாஸ்தி பண்ணா அவங்க வந்து ஒரு எச்சம் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. வேலையை வந்து 20 முன்னே சேர்ந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு மறுக்கப்படும் போது கஷ்டமான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். நன்றி ஐயா, இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா? இனி நீ 6 கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். இருமா கேக்குறமா, கொஞ்சம் பரவாயில்லமா, கேளு. அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரை போட்டர பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல. ஓ அதா, தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டர உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளவு சேஃப்னா, அத வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இத விக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ், எல்லா பாட்டில்ட் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்க, உன் குழந்தையோட ஹெல்த்தை பாழாக்காம இருக்க. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டிய? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன் இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.